இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது பிரைவ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். தலையா வச்சு டைரக்ட் பண்ண பெரிய லெஜண்ட் கௌதம் சார். சோ அவர் கூட நீங்க அசால்ட்டா ஒரு படம் நடிச்சீங்க, எப்படி பாஸ் தலைப்பேனா நீங்க ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த டீம் இன்டர்வியூ கோலி சோடா 2. விஜய் மில்டன் சார பத்தி சொன்னாலும் நிறைய சொல்லிட்டே போலாம் சரிங்களா. சோ அவரோட படங்கள் எல்லாமே பேசும், அவர் பேச போறாரு அவரோட படங்கள் பேசும். சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலி சோடா 2 ல வந்து இப்ப நம்ம லீட் ரோல் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம பரத் சீனி. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மில்டன் சாரோட பிரதர் தான். ஸோ இவர் வந்து இதில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அவரே நம்ம கூட இருக்காரு, அவர் என்னென்னலாம் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சாரு அண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறது அவர் மூலமாக நம்ம கேட்டுக்கலாம். ஹாய் பிரதர், வணக்கம். வணக்கம். கோலி சோடா 2, கோலி சோடாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தான் சொல்லலாம், ஏன்னா பிகாஸ் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ கோலி சோடா 2 அதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி தான். ஹாப்பின்றத விட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கோலிசோட 1 வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்றதுனால எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை வந்து பார்க்க வருவாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து வேற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க, நம்ம படத்தோடய தான் கம்பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால என்னென்னா அதையும் மீறி நம்ம வந்து எல்லா விஷயமும் பண்ணியிருக்கணும் இந்த படத்தில். ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவனுக்கு வந்து எல்லா வகையிலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இப்போ கோலிசோட 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைட்டு சாங் எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் இருந்தது, ஏன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், சின்ன பசங்க அவங்களுக்கு அவங்க ஏஜ் உண்டான விஷயங்கள் பண்ண முடியும். பட் இதுல வந்து அப்படி கிடையாது. ஸோ பக்கா ஆக்ஷனாக இருக்கும், லவ் சீன்ஸ் நல்லா இருக்கும். ஆல்ரெடி பொன்னாடி சாங் வந்து தொடர்ந்து ட்ரெண்டிங்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்க கமர்ஷியல் படத்துக்கு உண்டான எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு, நல்லா இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி ஒரு கேமியோ ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து தி லெஜண்ட் கௌதம் மேனன் சார் இருக்காங்க. எப்படி அவர் வந்து பழகின விதம் எப்படி இருந்தது? ஸோ அவர்கிட்ட என்ன கற்றுக்குனீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து டைலாகாக அவர்கிட்ட பேசுகிற மாதிரி காம்பினேஷன் கிடையாது, காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது. ஓகே. பட் நான் வந்து எல்லா நாள் ஷூட்டிங்லேயும் நான் ஸ்பாட்டில் இருப்பேன். ஓகே. ஸோ என்னென்னா நான் கௌதம் சாரை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாட்ச் பண்ணப்போ என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்தது. ஹைதராபாத்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரெயின் எபிசோட் அது. ஓகே. அது அந்த கோச் வந்து செட்டு. ஓகே. ஸோ அது என்னன்னா ஒரு டேக்ல முன்னாடி போயிடுச்சுன்னா அது சரியா இல்லைன்னா திருப்பி அந்த கோச் பின்னாடி கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ என்னன்னா நம்ம அதை எல்லாம் சேர்ந்து தள்ளி தள்ளி கொண்டு வந்துட்டு இருந்தோம். நான் அவரோட இப்படி தள்ளிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், என் பிரண்ட் என்ன அவர் தள்ளிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா ஆள் பக்கல வெயிட் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அவரும் தள்ளுறாரு. ஆமா, ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அவ்வளோ பெரிய டைரக்டர் நம்ம வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணி தலையெல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது நம்ம அவரை பிரம்மாண்டமா அப்படி யோசிச்சு வச்சிருந்தோமா அந்த இமேஜ் பாட்டாரோட ஓடிச்சிட்டாரு. அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கேஷுவலா சார், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார், நான் உடனே தொழில் கைப்பட்டேன் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளு, அத ஃப்ரேம்ல வந்து அவர் வேற மாதிரி இருந்தாரு. ஓகே. ஸோ அதில் குறிப்பாக அந்த டைலாக் நம்ம பேசி அவங்க என்ன டைலாக்னா ஓடுறவன் நின்னா திரும்பி பார்த்தா. ஸோ இது வந்து பார்த்தா உங்க மூணு பேர்ல யார் இந்த டைலாக் பேசுவாங்க, இல்லை அவர் பேசுவாங்களா? இல்லை, அது படம் பாருங்க, படம் பாருங்க அப்புறம் புரியும். இல்லை, அது அது படத்தோட வரக்கூடிய ஒரு டைலாக் அது. ஓகே. நாங்கள் மூணு பேருமே தான் பேசுவோம். ஓ, நம்ம நிறைய ஆக்ஷனை பத்தியே பேசிட்டோம், கொஞ்சம் ரொமான்டிக்கும் கொஞ்சம் வருவோமே, பிகாஸ் வந்து நீங்களும் வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எப்படி கண்டிப்பாக ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ சுபிக்ஷா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரிஷா, ஸோ அதுக்கப்புறம் ரக்ஷிதா, மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பேர் யார், அவங்க கூட உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை, நமக்கு லவ் செட் ஆகாது. ஓகே. ஸோ ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் எனக்கே தோணுது. சுபிக்ஷா வந்து கடுகில் நான் சைட் அடிச்சுட்டு இருப்பேன், அப்போ ஒர்க் அவுட் ஆகல. இப்போ இல்லை, ஆக்சுவலி அவங்க வந்து அடம்பிடிச்சு கேட்டாங்களாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகில் வந்து எனக்கு 7 நாள் தான் வந்து நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ அதனால வந்து சரியாக இங்கே வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதனால கேட்டு வாங்கியிருக்கேன் நான் வந்து, பரத் சீனி கூட இந்த கேரக்டர் நான் கேட்டு வாங்கிக்கிறேன், அவங்களே வந்து அவங்க வாயில வந்து ஒத்துக்கிறாங்க. நம்பாதீங்க. ஓகே.
இல்ல க்ரிஷா, க்ரிஷா வந்து க்ரிஷா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாட்டியான பொண்ணு அவங்க ரியல் லைஃப்ல. ஓகே, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண கேரக்டர் வந்து ஒரு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு. எசக்கி படத்துக்கு பேரா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ரக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சைலண்ட் லவ்வாக இருக்கும், வினோத்துக்கு பேரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மூணு ஹீரோயின்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் ரொமான்ஸில் நிற்கிறேன். ஓகே, அந்த பொண்டாட்டி சாங், பொண்டாட்டிய சாங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்ததா? இல்லை. ஏன் அப்படின்னா அச்சு வந்து நம்மளை மீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி அச்சு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சாங் இருக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கடக்கடை ஒரு ரெண்டு மூணு சாங் அமுச்சு விட்டாரு. அதாவது அதை கேட்டு நம்மளே வந்து இது கரெக்டாக இருக்குமா இருக்காதாங்கிறது ஜட்ஜ்மெண்ட்க்கு கூட வர முடியல, அவ்வளோ ஸ்பீடு அச்சு. ஓகே, அதில் வந்து அவர் அமுச்ச முத சாங் கொண்டாடி சாங். ஓ, ஃபர்ஸ்ட் சாங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க? அந்த இல்ல, அவர் அமைச்ச மூணு சாங்கே நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு கொடுத்த சாங்கே பொன்னாடி சாங். அந்த சாங் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாலு அஞ்சு வாரமா எஃப்எம்ல நம்பர் ஒன். இல்ல, உண்மையா தான் அந்த சாங் கேட்கும் போது நல்லா இருக்கு. சோ எல்லாத்துலயும் வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போ நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அனதர் ஒரு லீட் ரோல் பண்ற இசக்கி பரதா நம்ம கூட இருக்காரு. ஹாய் பிரதர். ஹலோ, வணக்கம். ரொம்ப சாந்தமா இருக்கீங்க. சாந்தமா இருக்கேனா? டயர்ட்ல இருக்கேன். ஓகே, கோலி சோடா டூ எப்படி வந்தது இந்த வாய்ப்பு? இந்த வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா நான் உண்மையிலேயே ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர், நேஷனல் பிளேயர். ஓகே, அப்போ வந்து படத்துக்கு வந்து ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து விஜய் மில்டன் சார் வந்து என்னை தேடி என்னை கூப்பிட்டு ஆடிஷன் வச்சாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அந்த மூலியமாக தான் இந்த படத்தில் நான் வந்திருக்கேன். ஓகே, கோலி சோடா டூ தான் நடிக்க போகிறேன்னு தெரியுமா? கோலிசோடா டூ தான். ஆ, தெரியும் தெரியும். ஸோ எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட ஃபேமிலிக்கெலாம் அதை எப்படி நீங்கள் எனர்ஜெட்டிக்காக பேசுனீங்க? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்னா வந்து எனக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாருக்கும் இருக்காங்க ஆக்டிங்னா இன்ட்ரெஸ்ட். அது வந்து நான் கோலிசோடா ஒன்னோட பெரிய ஃபேன். ஓகே, நடிச்ச இந்த மாதிரி படம் பண்ணோண்டா அப்படின்ட்டு நான் சின்ன வயசுல நினச்சிருக்கேன் நான். ஓகே, அதில் கோலிசோடா டூவில் நான் ஒன் ஆஃப் த லீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்து ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நாங்கள் மூணு பேர் நடித்த மூணு பேரும் ஒரே ஒரு இதுதான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்னென்னா இந்த நாலு பேரும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க, ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை விட நம்மளை எங்களை எங்கள் மூணு பேரும் எந்த விதத்தில் குறைச்சிடக்கூடாது, அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதான் நாங்கள் மூணு பேரும் எங்களுக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே செமையாக பேசுங்க. பட் ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவர் சார் வந்து சொல்லும் போது இல்லை ஆக்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பயந்தீங்களா இல்லை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுதான்? நான் நடிக்க வந்தோன்னு நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக என்ன இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் ஆகணும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி 20 minutes தொடர்ந்து ஃபைட்டாக தான் இருக்கும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அது மொத்தத்தில் அதை அங்கே இறக்கிருப்போம். அந்த மாதிரி இருக்கும். மூணு பேரும் வந்து ரொம்ப சேஃபாக சுப்ரீம் சுந்தர் சார் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக ஃபைட்டர்ஸ் வச்சு என்ன என்ன சீன் பண்ணாலும் என்ன மூமெண்ட் பண்ணாலும் அதை வந்து ஃபைட்டர்ஸ் வச்சு பண்ணி ரிகர்சல் காமிச்சு தான் எங்களை வச்சு பண்ணோம். ரிகர்சல் பண்ணிதான் உண்மையான ஹீரோஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 20 minutesல ஃபைட்டர்ஸ் தான் உண்மையான ஹீரோஸ்னு அவங்க தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஓகேவா? ஸோ நேஷனல் லெவல் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர். சின்ன வயசுலேருந்து நம்ம சைட்லாம் வச்சிருப்போம் சரிங்களா? அடிச்சிருப்போம். ஓகே, அண்ட் இந்த படத்தில் வந்து போலியா நடிக்கணும் ஆனால் வந்து லவ் பண்ணணும். போலியா நடிக்கணும் ஆனால் லவ் பண்ணணும். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணும் நடிக்கணும். ஸோ அப்போ உண்மையாக லவ் பண்ண முடியாது ஆனால் வந்து லவ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அது அது எப்படின்னா நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து க்ரிஷா குரூப் ஓகே அவங்க வந்து அழகு குட்டி செல்லம் சார் லைஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நான் ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து ரொம்ப பழகணும். ஓகே, அப்பதான் வந்து நாங்க சீன்ஸ்ல பண்ண அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்பதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சொல்ற கெமிஸ்ட்ரி வேற, நான் சொல்ற கெமிஸ்ட்ரி வேற. ஓகே, அந்த கெமிஸ்ட்ரி எப்படின்னா வந்து அவங்கள எனக்கு புரிஞ்சுக்கிட்டாதான் நாங்க ஸ்க்ரீன்ல வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி நானும் ரியாக்ட் பண்ண முடியும். அவங்க இதை சொதப்பினா கூட நானும் சொதப்பிடுவேன். ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கணும்னால நாங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல கொஞ்சம் நல்லா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தலையோட டைரக்டர் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடோடிகள் போல பெரிய படங்களோட டைரக்டர் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லெஜெண்ட். கண்டிப்பாக. ஸோ அவங்க கூட வந்து நீங்களும் இருக்கிறீங்க, ஐ மீன் இசக்கி பரப்பில் இருக்காரு. ஸோ இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து கத்துக்கினீங்க? புது பசங்க
தப்பு பண்றாங்கன்னா பார்க்காம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் எத்தனை டேக்ஸ் ஆனாலும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் இப்படி பண்ணு டிப்ஸ் கொடுத்து ப்ரீத் பண்ணு அப்படின்னு நிறைய ஆக்டிங்க்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம சமுத்திரக்கண்ணி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து என்ன வந்து ஒரு நாடடிகள் டூல வந்து நாடடிகள் ஒன்னே வந்து செம்ம பெரிய படம் நாடடிகள் டூல என்ன ஒன் ஆஃப் த பார்ட்டா வச்சிருக்காரு அவரு. ஓ சோ அப்போ கோலிசோடா டூல நீங்க தான் இருக்கீங்க, நாடடிகள் டூல நீங்க தான் வரீங்க. செம்ம லக்குல கண்டிப்பா உழைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் வேற லைன்ல போயிட்டு இருக்கேன், வேற லைன்ல போயிருக்கணும். சினிமாக்கு வரலாம் ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜ் போய் எத்தனை அரியர் தெரியாது. அத அப்பேற்பட்டத நான் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோலி சோடா டூ நாடடி கோல் டூ வரும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நல்ல லான்ச்சா இருக்கு எனக்கு. ஓகே, கோலி சோடா டூ நிறைய வந்து விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அனதர் லீட் ரோல் நம்ம கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். இவரை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வினோத், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லீட் ரோல் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரை பற்றி சொன்னால் சுவாரஸ்யமாக சொல்லலாம், ஒரு ஆட்டோ டிரைவராக வராரு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஏற்ற அப்போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் மிஷின்லாம் வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க படத்தில் அப்படின்றத அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். செம்ம ஹாப்பியாக இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் நீங்கள் தான் இந்த டிஷர்ட் போட்டு ஒரு ப்ரொமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கோலிசோடா டூ சான்ஸ் கிடைச்சதுக்கு ரீசன் வந்து எங்கள் சித்தப்பா தான், சித்தப்பாவோட ஃப்ரெண்டு தான் மில்டன் சார், அதனால அந்த சான்ஸ் வந்தது. பட் இந்த படத்தில் என் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஆட்டோ சிவாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிஜிட்டல் இந்தியா சொன்னீங்க, ஆனால் எனக்கு அப்படி என்னன்னு தெரியல. இந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் அண்ணாதரின்னு சொல்லிட்டு வந்தாரு, ஃபேமஸ் ஆட்டோ டிரைவர் தான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோவில் என்னென்னா ஒய்ஃபை வச்சிருக்காரு, ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுருப்பாரு, அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து கூலிங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, எல்லாமே ஆட்டோ ஓட்டுற தொழில கொஞ்சம் நார்மலாக யூஸ்வலாக பார்க்கும்போது அவர் மட்டும் டிஃப்ரெண்டாக யோசிச்சார். அவர் நான் கேரக்டர் தான் நான் இந்த படத்தில் மில்டன் சார் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆட்டோ சிவா அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இசக்கி பரத் அந்த பரத் சீனி கூட எப்படி வந்து ஜாயின் ஆகிறார் படத்தில்? நல்ல கேள்வி, ஆனால் அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, பட் என்னன்னா எங்கள் மூணு பேரோட கனெக்டிங் பாயிண்ட் வந்து சமுத்திர கணி சார் தான். ஓகே, இந்த படத்தில் கணி சார் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் மாதிரி என்ன சொல்கிறது, பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண மாதிரியே இல்லை, ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் கூட காலா பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் எங்களை மாதிரி பசங்க கூட கோலி சோடா ஷூட் பண்ணிருக்காரு, அதெல்லாம் பெரிய விஷயம் கண்டிப்பா. நாங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒரு தடவை கூட மூஞ்சி சுளிக்காம, இல்ல டைலாக் மறந்தா கூட, இல்ல விட்டா கூட டென்ஷன் ஆகாம, இதை வந்து இப்படி பண்ணு, இந்த டைலாக் வந்து இப்படி பேசு, இந்த மாலேஷன் பேசு நல்லா இருக்கும் அப்படிமாங்க. ஏன்னா எங்களுக்கு முதல் நாளே டைலாக் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்ல மாட்டாங்க. மில்டன்ஸோட பேட்டர்ன் அப்படி, ஓகே, ஸ்பாட்டுக்கு போனதான் என்ன இன்னைக்கு என்ன எடுக்க போறாங்க, இன்னைக்கு என்ன சின்ன எங்களுக்கே தெரியும். மில்டன் சாரும் அதே மாதிரி தான், இதே டைலாக் அப்படியே பேசணும் அப்படிங்கலாம் கிடையாது. இதாண்டா கண்டென்ட், இந்த கண்டென்ட் புரிஞ்சுட்டு நீ டெலிவர் பண்ண, அது ஏதாவது தப்பா இருந்தா நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. மில்டன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கௌதம் சார், சமுத்திரகணி சார், ரேகா மேம், ரோஹினி மேம் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட எங்களை மாதிரி புது பசங்களை வச்சு எடுக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும். அது மில்டன் சாரோட பேட்டர்ன் நினைக்கிறேன். இந்த பிலிம் வந்து ரசிகளுக்கு என்ன மாதிரி ட்ரீட்டா இருக்கும்? கோலிசோடா ஒன்று எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கோலிசோடா ஒன்று பார்த்தீங்கன்னா அடையாளத்துக்காக கஷ்டப்படுவாங்க அந்த நாலு பசங்க. இதில் வந்து எங்களுக்கு கிடைச்ச அடையாளத்தை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் மூணு பேர் கஷ்டப்படுவோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பேர் அகைன்ஸ்டாக இருப்பாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த எங்கள் லைஃப்பை நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஓ இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, ஓ இப்படி ஆயிருக்குல்ல இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க, அவங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ பிரதர், ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஸ்மைலோட இந்த படத்தோட வெற்றியில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு, ஸோ உங்களோட கரியரில் தி ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிமாக உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்றத வியூஸ் சார்பாக பெரிய வாழ்த்து பிரதர்ஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் தேங்க்யூ.